அட நம்ம ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டே பரோட்டா வீசுற மாஸ்டர் எல்லாம் இருக்காங்களா? அட ஆமாங்க, அன்னைக்கு ஒரு நாள் கொரட்டூர் சைடு நடந்து போயிட்டு இருக்கப்பா, அப்ப பார்த்தா ஒரு அண்ணன் கையில மாவு வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. என்னப்பா இது, டிஃபரெண்டா இருக்கே, என்ன பண்றாருன்னு கேப்போம்னு கிட்டக்க போயிட்டு என்னென்ன இது அப்படின்னு கேட்டா, தம்பி இது தெரியாதா, இதுக்கு பேர் தான் மலேசியன் டான்சிங் பரோட்டா அப்படின்னு. என்னது டான்சிங் பரோட்டாவா, எனக்கு ஒண்ணு போட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டா, உனக்கு இல்லாமையா வா ரோட்ல போய் ஆடுவோம்னு சொல்லிட்டு அந்த மாவை வச்சுட்டு பக்காவா டான்ஸ் ஆரம்பிச்சிட்டாரு. ரோட்ல நம்மளே ஒரு டஃப் கொடுக்கணுமே சொல்லிட்டு பாக்கெட்ல இருந்த கச்சப்பை எடுத்து நானும் அவரு கூட சுத்த ஆரம்பிச்சிட்டேன். அண்ணன் சிங்கப்பூர்ல பெரிய பரோட்டா சாம்பியனா, சரி டான்ஸ் ஆனது போதும், இந்த மாவை வச்சு நான் உனக்கு மலேசியன் ஸ்டைல்ல முட்டை செஞ்சு தரேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மாவை நல்லா வீசிட்டு அதுல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தி அதை பக்கவா கிண்டி விட்டு அதுக்கு மேல இவங்க வச்சிருந்த அந்த சிக்கன் கீமா பொடியான இருக்குனத மேல நிறைய தூவிட்டு கை ஃபுல்லா சீஸ் எடுத்து அதையும் பக்கவா மேல தூவிட்டு பக்காவா அதை மடிச்சு அதுக்கு மேலயும் சிக்கன் முட்டையை அடிச்சு ஊத்தி அதை பக்காவா திருப்பி போட்டு கட் பண்ணி நாலு பீஸா நம்மளுக்கு சாப்பிட கொடுத்தாரு. அந்த முர்த்தப்பாக்குள்ள லேயர பாத்தீங்களா, செம சீசியா சூப்பரா இருந்துச்சு. அதை எடுத்து சாப்பிட்டு போமேன்னு பார்த்தா டேஸ்டும் அல்டிமேட்டா இருந்துச்சுப்பா. நீங்க இந்த மாதிரி ஃபிளையிங் பரோட்டா எல்லாம் பாத்துறீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.